வெல்கம் டு டின் கேஸ்டல். நான் இன்ஜினியர் லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு 18 lakhs பட்ஜெட் வில்லா தான். இது எங்கே இருக்குன்னா அரக்கோணத்தில் இருக்குது. ஸோ லேண்ட் ஏரியா 1350 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட் தான், கீழே 550 ஸ்கொயர் ஃபீட், மேலே 550 ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ சின்ன வீடு தான், இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஏன்னா இந்த சைஸில் நம்ம ஆல்ரெடி 20 lakhs 30 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஸோ அவங்க பட்ஜெட்டில் கேட்டாங்க, ஸோ அந்த பட்ஜெட்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்க்க அழகாக இருக்கும், சின்ன வீடு இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃப்ரண்ட்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃப்ரண்ட்டில் பிரிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பால்கனி, அந்த பால்கனியில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்து ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடு வந்து நைட் எப்படி இருக்குன்றது, இப்போ காலையில் இது கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது, நைட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ நைட்டு இப்படி தான் இருந்தது, ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டவுடனே இந்த வீடியோஸ் டோட்டலாக மாறிட்டுருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, நான் மேக்ஸிமம் வந்து வாமியலில் தான் யூஸ் பண்ணுவேன். வாமியலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட் ஃபிட்டிங்ஸ் பார்க்குறதுக்கும் அதோட ஷேடிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வெர்டிகல் லைட்ஸ், இந்த பிரிக் மேலே போட்டிருக்கோம் பார்த்திங்கனா, அது வெர்டிகல் லைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வெர்டிகல் லைட்ஸ் எப்பயுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் எந்த வீட்டில் யூஸ் பண்ணாலும், எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாலும் வெர்டிகல் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பாருங்கள், ஹால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்பைன் ஸ்டார் கேஸ், ஹாலோட ஏரியா பாருங்கள் 12x19 தான், நான் சொன்னல சின்ன ஏரியா தான். இது ஓப்பன் கிச்சன், நாங்கள் எப்பவுமே பண்ணுற ஒரு விஷயம், எவ்வளோ சின்ன ஏரியா இருந்தாலும் ஓப்பன் கிச்சன் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சைஸே ரொம்ப சின்னதான், 20x25 தான், ஓகேங்களா. அதனால் அதுக்குள்ளேயே நாங்கள் கட்டினோம். பூஜை ஏரியா அந்த பார்த்திங்க, இந்த ஓப்பன் கிச்சன் இதோட ஏரியா பாருங்க, கிச்சனோட ஏரியா 6x10 தான் உங்களுக்கு. ஸோ கீழே ஒரு காமன் டாய்லெட்டு, கீழே ஹால் கிச்சன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எப்பயுமே வந்து டூப்ளெக்ஸ் உள்ள சின்ன ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் கீழே 500 ஸ்கொயர் ஃபீட், 600 ஸ்கொயர் ஃபீட்னா கீழே வெறும் ஹால் கிச்சன் மட்டும் தான் கொடுக்கணும். ஒரு டாய்லெட் கொடுத்தீங்கன்னா இடம் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ காமன் டாய்லெட் வந்து ஒரு 6x4 கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு டிவி அவங்க பண்ண போகிறாங்க, இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க, அதனால் பண்ணிகிட்ருக்கோம். அன்ஃபினிஷ்டு தான் இருக்குது, இன்னும் 1 வீக்கில் கம்ப்ளீட் ஆகிடும். இது எல்லாமே ஸ்டாக்கேஸ் லைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்களே காங்கிரீட்டில் பண்ண ஒரு விஷயம், இது ஃபுல்லாகவே காங்கிரீட்லேயே பண்ணோம் நாங்கள். இது இன்டீரியரில் பண்ணல, காங்கிரீட் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஏறும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுக்கோசரம். ஸோ உங்களுக்கு ஸ்டேர்கேஸும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்து பக்கத்துலேயே பெட்ரூம் தான், மேலே டபுள் பெட்ரூம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு பெட்ரூமே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் எப்பவுமே நாங்கள் வந்து இந்த ரெட் கலர் அந்த எல்லோ கலர் ஃபினிஷ்டு எப்பவுமே நாங்கள் கொடுப்போம், அது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே. ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் எப்பவுமே உங்களுக்கு 12x9 12x10 உங்களுக்கு காம்பேக்டாக தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வீடு அதனால் உங்களுக்கு வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெளியே பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.